வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் சுகமானது எபிசோட் 74. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 74 இன் பாரு ஹோம். சிந்து ஒரு பார்சல் ஆதிட்டு தரா. ஆதி அதை வாங்கி பாருட்டு தராரு. பாரு மைன்வைஸ் நான் வேண்டாம் வேணான்னு சொல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ரூமில் வேற வைக்கணுமாண்ணா. அப்போ வைக்கலாம். பாரதி நீ போய் ரெஸ்ட் எடுக்க டயர்டாக இருப்பில்ல. பாரதி இதான் சான்ஸ்னு மேலே ஓடிடுறான். போயிட்டு கோவமாக கையில் இருக்க பேக தூக்கி பெட்டில் வீசுகிறான். அப்போ உட்காந்து ஷாப்பில் விரியுது. பெட்டில் போய் சிட் பண்ணி ட்ரெஸ்ஸை கையில் எடுத்து பார்க்குறான். அவளையும் மீறி அவளுக்கு அழுகு வருது. உடனே மொபைல் எடுத்து ஆதி கால் பண்ணுறான். ஆதி காலை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. அகிலா ஆதி என்ன இது எப்போ பார் கால்ஸ் தானா? போ மேலே போய் ஷாம் ரூமில் பேசு. ஆதி ஆ ஓகேம்மான்னு தலையாட்டிட்டு மேலே போகிறாரு. ஆனால் ஷாம் ரூம்க்குல பாரு ரூமுக்கு. ஆதி உள்ளே வந்ததும் பாரு டோர் லாக் பண்ணிவிட்டு ஆதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஆதி அவளை ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிறாரு. பாரு எப்படி மாமா எனக்கு பிடிச்சதை நான் சொல்லாமலே வாங்கியிருக்கீங்க. ஆதி எனக்கு தெரியாது என் அம்முக்கு என்ன பிடிக்குன்னு. பாரு உண்மையாகவே நான் உங்கள் மேலே கோபமாக இருந்தேன். நீங்கள் நான் சொல்ல சொல்ல கேட்காம நைட் சூட் எடுத்தீங்கன்னு. ஆனால் அது கூட சேர்ந்து சேரீ எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆதி பாருவை தூக்கி பெட்டில் செட் பண்ண வச்சேன். அவன் மடியில் படுத்துட்டேன். நீ தான் கோவமாக போய் சேரில் செட் பண்ணிட்டேன். நான் என்ன எடுக்கிறேன்னு கூட நீ பார்க்கல. நமக்கு நான் நைட் சூட் எடுத்தேன், அதுவும் மேட்சிங்காக. அப்புறம் ஒரு செட் கேஷுவல் மேட்சாக எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ என் பொண்டாட்டியோட ஃபேவரட் பீச் கலரில் எடுத்தேன். பாரு குனிச்சு ஆதி ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஆதி பாருவோட தலையை பிடிச்சி அவளை விடாமல் எடுத்து லிப் லாக் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் லவ்வோட கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் சம் டைம் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆதி சாரி அம்மா நான் கோவப்பட்டுறக்கூடாது, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். பாரு அதுக்கு தான் ஆல்ரெடி சாரி சொல்லி சமாதானம் பண்ணியாச்சுல. இன்னும் என்ன ஐ முக்கியமாம்மா. ஆதி என் செல்லம் சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? உனக்கே மயக்க வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. பாரு அடாது அழுதனால தான் மாமா, மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் ஒன்ஸ் வந்தால் வேணால் போய் பார்த்துக்கலாம். இவ்வளோ மேரேஜ் ஒர்க்கை வச்சுட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலாம் வேண்டாம். ஆதி பாரு லேப்லேருந்து எழும்பி அவள் செக்ஸை ஹோல்ட் பண்ணி எனக்கு பயமாயிட்டு தெரியுமா, நீ எனக்கு ரியாக்ட் பண்ணலேன்னதும். அம்மா வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக திட்டு இருக்கு ஒன்றுனா திட்டினதுனால. பாரு இல்லை அவங்க திட்ட மாட்டாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, எனக்கு எதுவும் ஆகலையில. உங்கள் அம்மம்மா இஸ் சூப்பர் குட் நவ். ஆதி பாரு அப்படியே தன் நெஞ்சில் அணைச்சிக்கிறாரு. ரெண்டு பேர் எதுவும் பேசிக்காமல் அமைதியாக இருக்காங்க. பாரு மாமா இருங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் கபோர்டில் வச்சிடறேன். பாரு எழுந்து பெட்டில் பரவி இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் நீட்டாக மடித்து கபோர்டோட டாப் ரேக்கில் வைக்கிறான். அது கொஞ்சம் ஹைட்னால அவள் எக்கி வைக்கிறான். ஸோ ஹிப் சரி கொஞ்சம் விலகுது. ஆதி எழுந்து வந்து அவள் பேர் ஹிப்பை சுற்றி பிடிச்சி அவளை தூக்குறாரு. பாரு கூச்சமாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அவர்கிட்டருந்து இறங்குறான். ஆதி ரைட் ஹேண்டால் பார்வதியோட ரைட் ஹிப்பை பிடிச்சி கிட்ட எழுத்து அவள் முன் சாரியை விலக்கி அவர் லெஃப்ட் ஹேண்டை அவர் சாரிக்குள்ளே விட்டு சுற்றி பிடிச்சிக்கிறாரு. பாரும் ஆதியோட நெஞ்சில் கையை வச்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டு என்னாச்சுமாம்மா ஆதி இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க முடியாது. ஸோ பாரு ஆமாம் அம்மா ஆனால் 3 டேஸ் தானே இருக்குது. ஆதி 3 டேஸ் இருக்கம்மாம்மா, என்னால் எப்படி ஒன்று பார்க்காம எப்படி சீண்டாமல் இருக்க முடியும்? ஹக் அட்டைன் பண்ணுறாரு, அவர் ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு அவ்வளோதான், அவனால் எதுவுமே பேச முடியல, அமைதியாகிறான். நாணத்தில் தலை குனியறா. ஆதி அந்த வெக்கத்தை ரசிக்கிறாரு. பாரு அப்படியே ஆதி நெஞ்சில் தலை சாச்சுக்கிறா. ஆதி அம்மம்மா பாரு சொல்லுங்கள் மாமா. ஆதி நம்ம ஹனிமூனுக்கு எங்கே போகலாம்? பாரு டைம் இருக்கா உங்களுக்கு? மேரேஜ்க்கு அப்புறம் ரிசப்ஷன் இருக்குல்ல. ஆதி நான் பார்த்துக்கிறேன், நீ பேச மட்டும் சொல்லு. பாரு உங்களுக்கு எங்கே போக ஆசை? ஆதி என் பொண்டாட்டி கூட எங்கே போனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன். என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போகணும் அவ்வளோதான். பாரு அவளுக்கு பிடிச்ச பிளேஸை சொல்கிறான். ஆதி கண்டிப்பாக போகலாம் அங்கே தானே, நான் டிக்கெட்ஸ் பார்த்து புக் பண்ணிடுறேன். பாரு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுற. ஆதி அவளை ரசிக்கிறாரு. ஆதி சரி நெக்ஸ்ட் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஒன்றா தான் இருப்போம், அதனால் இப்போவே. பாரு இப்போவே என்ன? ஆதி ஒரு சின்ன டெமோ பார்க்கலாமா? பாரு நோ ஒன்று தலையாடுறான்.
ஆதி ஏன் ஏன் அதான் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுல அப்படின்னு உனக்கு அவனை கிளை கிஸ் பண்ணிவிட்டு அவர் டங்கால வருடுறாரு. பாரு மாமா, நம்ம லவ்வர்ஸ் தான், நம்ம மேலே வீட்டில் எல்லாரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்ற வேணுமில்ல, அதனால் இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ ரூல்ஸோடு இருந்தோம், இன்னும் 3 days தான் சட்டுன்னு போயிடும், அப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா பிரேக் பண்ணிக்கலாம். ஆதி, அட போவாமம்மா, நீ ஏன் இப்படி இருக்க, பொடி. பாரு சிரிச்சே, நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூடவே தான் இருப்பேன். அவர் செக்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆதி அவளை அப்படியே தூக்கி வச்சுக்கிறாரு ஸ்ட்ரைட்டாக. பாரு என்னம்மா நீங்கள் இறக்கி விடுங்க, ஆதி முடியாதுன்னு தலையாடுறாரு. பாரோட செக்ஸ் பாட் ஆதியோட ஃபேஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அவர் அப்படியே அவர் செக்ஸில் ஃபேஸ் வச்சுக்கிறாரு. பாருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு. அப்புறம் ஆதி அவளை இறக்கி விடுறாரு. ஆதி, சரி நான் கீழே போகிறேன், நீ வா கொஞ்ச நேரம் கழிச்சு. பாரு என்னாச்சு, ஏன் இப்போ போகணும், இருங்க இங்கே. ஆதி, இல்லாமம்மா, ஐ எம் லூசிங் மை செல்ஃப், இது நல்லதுக்கு இல்லை. பாரு மாமா என்னை பாருங்க, என்னாச்சு. ஆதி, ஐ நீட் யூடி, என்னால் முடியல, அங்கே போனால் டென்ஷன் தான் ஆகும், உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. பாரு கிளாம் டவுன், எதுக்கு டென்ஷன் ஆகும், இந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் இருந்தானே, வந்தால் டென்ஷன் ஆகுமா சொல்லுங்கள். யார் என்ன பேசுனாலும் மைண்டு கொண்டு போகாதீங்க மாமா, ஜஸ்ட் 3 days தான், புரியுதுல்ல. ஆதி, எல்லாம் புரியுது, ஷாமு கூட இல்லையில, அதுதான் ரொம்ப வெறுமையாக இருக்குது, ஷாமுக்கு எனக்கு தான் நல்லா கனெக்டு, அருண் கூட அவ்வளோ க்ளோஸ்லாம் இல்லைனா, அதான் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. பாரு அத்தையிட்ட கேட்டு இங்கே இருந்துக்கோங்க. ஆதி, கண்ணாடியே இருப்பாங்க தெரியுமில்ல அவங்கள பற்றி. பாரு நல்லாவே தெரியும், சரி யோசிக்கலாம். ஆதி பாரு விடுறாரு. பாரு சாரியே சரி பண்ணுறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா கீழே வராங்க. அகிலா பாருது இப்போ பரவாயில்லையா. பாரு ஆதி பாட்டே, நான் நல்லா இருக்கத்தை எதுவும் இல்லை. அகிலா டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஆ அப்புறம் ஒன்று கேட்கணும், ஷாமு பிஸ்னஸை பார்த்துக்கிறான், நீ பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதான் ஷாம் சொன்னான், ஸோ இங்கே இருக்க அக்கௌண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கலாம் இல்லை. ஆதி பாரு பார்க்குறாரு. பாரு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அகிலா ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டாம், அப்பப்போ அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம்ல. பாரு சரிங்க தே. கேஷன் எப்பா அகிலா நீ சொன்னதுமே ஓகே சொல்லிட்டா, நான் எவ்வளோ நாளாக கேட்டேன் தெரியுமா, ஆனால் எனக்கு பிடிக்கல வேண்டான்னு தான் சொன்னான். அகிலா பெருமையாக பாருவை பார்க்குறாங்க. பாரு ஸ்மைல் பண்ணுறான். சரோ எல்லாம் பேப்பர் பேனாக தான் இருக்குது, கணக்கு வழக்கெல்லாம் இனி குட்டியுமா, எல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துக்கோ என்ன சொல்லும். பாரு ஸ்மைல் பண்ணுறான். ராஜா என் கண்ணு குட்டிகிட்டு பொறுப்பை கொடுத்தாச்சுல, இனி எல்லாம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்படாத கேஷுவா. அகிலா சரி டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா. புருஷ் ஆமாம் லேட் ஆகிட்டு அங்கே எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஆதி மா நான் இங்கே ஷாம் கூட இருக்கட்டுமா, அங்கே வர பிடிக்கல. அகிலா ஆதியை பார்க்குறா. ஆதி ப்ளீஸ்னு கண்ணால் கெஞ்சுறாரு. வாட் வில் பி அகிலா ஆன்சர். தொடரும். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.